இந்த கையை வச்சு பல வேலைகள் செய்யலாம். இந்த கையை வச்சு இந்த கைக்கு தான் வேலை இருக்கா? மனசை அவ்வளோதாங்க. மனசை வச்சு எல்லா வேலையும் செய்யலாம். மனசை வச்சு மனசை சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு எதுவுமே இல்லை. டென்ஷன் வரக்கூடாது இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ண ஃபோன் பண்ணுறாரு. ஐயா, ஒரு மாதமாக டென்ஷனில் மறுபடியும் டென்ஷன் வந்துச்சிங்கய்யா, இந்த நான் பண்ண கற்றுக்கிட்ட புரிதல் ஏதாவது இன்னும் பெண்டிங் இருக்கா அப்படிங்கிறாரு. ஐயா வந்து உங்களுக்கு டென்ஷன் வந்தது தான் சரி, இப்போ நீங்கள் டென்ஷன் வரலன்னா தான் தப்பு. கொடுத்து நம்ம கேம்ப் அட்டன் பண்ணாருங்க. ஒரு மாதம் அட்டன் பண்ணிட்டு, சார் ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு டென்ஷனே போகிறதில்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன்னாரு. வெரி குட் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணார், ஒரு இன்டர்வியூ போகிறார். அவர் வந்து ஒரு இளைஞர், இன்டர்வியூ போகிறாரு. இன்டர்வியூ போகிறதுக்கு வந்து அவர் இடத்துலேருந்து இன்டர்வியூ போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகிடும். 10 மணிக்கு இன்டர்வியூ, அவர் 8:30 பஸ் ஸ்டாப் வந்துட்டார். அரை மணி நேரத்தில் பஸ்ஸை பிடிச்சார்னா இன்டர்வியூ நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், கரெக்டாக வந்து போயிடலாம். அவர் 8:00 பார்க்குறாரு, பஸ் அன்றைக்கு பார்த்து வரவே இல்லை. 8:00 ஆகுது, 8:50 ஆகுது, இப்போ வந்து வந்துன்னு பார்க்குறாரு. நேரம் ஆக ஆக அவர் வந்து டென்ஷன் ஆகிடுச்சு, பதட்டம் ஏற்பட்டுருச்சு. உடனே அவர் கேம்ப் அட்டன் பண்ணி ஒரு மாதமாக எனக்கு எந்த டென்ஷனும் வரல, இன்றைக்கி டென்ஷன் ஆகிடுச்சே, இப்படி போய் மாட்டிட்டோமே, டென்ஷன் ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்னு பார்க்குறாரு. டென்ஷன் வரக்கூடாது இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ண ஃபோன் பண்ணுறாரு. ஐயா, ஒரு மாதமாக டென்ஷனில் மறுபடியும் டென்ஷன் வந்துச்சிங்கய்யா, இந்த நான் பண்ண கற்றுக்கிட்ட புரிதல் ஏதாவது இன்னும் பெண்டிங் இருக்கா அப்படிங்கிறாரு. ஐயா வந்து உங்களுக்கு டென்ஷன் வந்தது தான் சரி, இப்போ நீங்கள் டென்ஷன் வரலன்னா தான் தப்பு. இப்போ 9 மணி ஆகியும் பஸ்ஸு வரலன்னா டென்ஷன் வரணும், வந்தால் என்ன பண்ணலாம், உடனே ஒரு டாக்ஸி பேசலாம், ஒரு ஆட்டோ பிடிக்கலாம், நான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வச்சு வா, நம்ம பைக் எடுத்துட்டு வா, நான் உடனே போயாகணும்னு கூப்பிடலாம். இப்படி நீங்கள் போனீங்கன்னா டென்ஷனை வந்து செயலாக்குனீங்கன்னா என்ன ஆகும், சரியா 1 hour போய் ரீச் ஆகிடுவீங்க, இன்டர்வியூ சக்ஸஸ், முடிச்சிருவீங்க. அதை விட்டுட்டு இப்போ டென்ஷன் ஆகணும்னு வச்சுங்க, பாட்டு கேட்டுட்டு இருக்கிறோம், 8:30 பஸ் வந்துடும், 8:30 பஸ் வரலையா, ஓகே 9, ஓ வீட்டுக்கு போயிடலாம், அவன் போனோம் என்ன ஆகும், வேலை சக்ஸஸா? டென்ஷன் உதவிக்கு வந்த டென்ஷன் என்ன பண்ணுறோம், உபத்திரவமாக பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறோம், டென்ஷனுக்கு எதிராக நம்ம டென்ஷன் ஆகிறோம், அதுதான் பிரச்சனையே. இந்த டென்ஷனே உதவிக்கு தான் வந்துருந்து எடுத்துக்கணும்னா என்ன ஆகிடுங்க, நீங்கள் ஒரு ஒரு ஆட்டோ பிடிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு என்ன முயற்சி பண்ணலாம், என்ன பண்ணலாம். இப்போ நீங்கள் பேங்க்லேருந்து பணம் ட்ரா பண்ணுறீங்க, கேஷ் 10 lakhs, வந்தோடனே ஒருத்தர் திரட வந்து டக்குன்னு பிடிக்கிட்டு ஓடுறான்னு வச்சுக்கோங்க, அப்போ பயம் கோவம் எல்லாம் வரும். கோவம் வந்தால் தான் என்ன பண்ணுவோம், ஓடி போய் அவன் பிடிப்போம். இல்லை பயம் வந்தால் என்ன பண்ணுவோம், கூச்சலிட்டு கத்தி கூப்பிடுவோம். திரண்டை பிடிக்கிறதுக்கு, நம்ம பணத்தை மீட்கிறதுக்கு எல்லாம் வேணும். நீங்கள் வரம் கேட்டு எனக்கு இனிமேல் நெகட்டிவ் தாட்டே வரக்கூடாது, டென்ஷனே வரக்கூடாது, பயம் வரக்கூடாது, கோவம் வரக்கூடாதுன்னு வர வாங்கிட்டீங்க, கடவுளும் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வரீங்க பேங்க்கு பணம் ட்ராப் பண்ணிட்டு வரீங்க, எப்படின்னு போகிறோம், ஆனந்தமாக இருக்கிறது, அமைதியாக இருக்குன்னு என்ன ஆகும், பணம் இழந்துடும். நம்மளால் செயல்பட முடியாது. நமக்கு வரக்கூடிய உணர்வுகளும் எண்ணங்களும் செயலுக்கு தான் தூண்டுகோலாக வருது. செயலுக்கு தேவைனா செயல்பட்டுக்கலாம், செயலுக்கு தேவையில்லைன்னா எப்படி வேணால் வந்துருப்போம், நமக்கு அங்கே வேலையே இல்லை. எந்த சூழ்நிலையிலுமே மனதை நிர்வாகம் செய்ய வேண்டிய வேலை எதுவுமே இல்லை. உங்களை அறியாமல் நிர்வாகம் செய்தாலும் அதுவும் தாட்டே, அறிஞ்ச விட்டு விட்டால் போதும். இதுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த புரிதலே. இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன புரிஞ்சிட்டோம்னா ஒட்டுமொத்த வேலையுமே இங்கே முடிவடைஞ்சது. நாங்களாம் இதை புரிஞ்சுக்கிட்டு ஐயாவுடைய இந்த நான்யார் சப்ஜெக்ட்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல பேசும்போது, நெரூரில் ஒரு மீட்டிங்கில் பேசுவோம், ஒரு ஞானமாக அமைச்சிருந்தோம், நான்யாருங்கிற சப்ஜெக்டை அங்கே விளக்கம் கொடுத்துருந்தோம். அப்போ வந்து ஒரு வேத சாஸ்திரங்கள் படித்த ஒரு ஒரு மடத்தினுடைய தலைவர் அங்கே வந்திருந்தார், ஐயாவுடைய நண்பர். அவர் அவர் பார்த்துட்டு, சார் இது வேதத்தில் நாங்கள் கடுமையாக பல பயிற்சிக்கு பிறகு கற்றுக்கிட்ட ஒரு நான்யார் சப்ஜெக்டு, நான்யார் விளக்கம், இது நீங்கள் என்ன இவ்வளோ அழகாக அப்படி சிம்பிளாக அப்படி போகிறவங்கள தட்டிட்டு போயிட்டீங்கன்னாரு. எல்லாமே இந்த புரிதல் மூலமாக கிடைச்சது தான். இப்போ எளிமையாக கிடைக்கிறதுனால இதனுடைய மதிப்பு கம்மியாக போட்டால் இழக்க போகிறது நாம தான். அதனால் மிகப்பெரிய ஒரு உண்மையை வெரி சிம்பிளாக இந்த காலத்துக்கு ஏற்ப முறையில் ஐயா எளிமையாக கொடுத்துட்டார். இதுதான் அகச்சரணாகதியே. மனசு எப்படி வேணாலும் இருக்கலான்னு நம்ம விடுறது தான் அகச்சரணாகதி. ஓகேங்களா?
நல்லா புரிஞ்சிட்டுமா? டவுட் எதுவும் இல்லையே. இப்போ ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சு பார்த்துடலாமா? எல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரங்க, கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 11:30 இருந்து 1:30 நேரமாக உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம், ஒரே டயர்டாக இருக்குது, டெஸ்ட் வச்சுட்டா பரவாயில்லைங்க அப்படிங்கிறாங்க. சின்ன டெஸ்ட் வைக்கலாமா? கையில் காலை தொடுங்க, இப்படி தொட முடியுதா? கையில் ஷோல்டர் தொடுங்க, கையில் தலையை தொடுங்க, கையில் கன்னத்தை தொடுங்க. சரி, இந்த கையிலேயே கையை தொடுங்க, இந்த கையிலையும் இந்த கையை தொடுங்க, இந்த கையிலையும் இந்த கையை தொடுங்க. இந்த கையில் கையை தொட முடியுது நம்மளால? நிழல் தான் தொட முடியாது, கையை தொட முடியாது. இந்த கையை வச்சு பல வேலைகள் செய்யலாம். இந்த கையை வச்சு இந்த கைக்கு ஏதாவது வேலை இருக்கா? மனசை அவ்வளோதாங்க. மனசை வச்சு எல்லா வேலையும் செய்யலாம். மனசை வச்சு மனசை சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு எதுவுமே இல்லை.